பழனி அருள்மிகு ரணகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அருள்மிகு ரணகாளியம்மன் வெள்ளிச்சிம்ம வாகனத்தில் வீதி உலாவில் எழுந்தருளினார். பழனி புது தாராபுரம் சாலையில் காவலர் குடியிருப்பு அருகே உள்ளது அருள்மிகு ரணகாளியம்மன் கோவில். இக்கோவிலில் கடந்த ஏப்ரல் 16 60ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா முகூர்த்த கால் நடுதலுடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புனித தீர்த்த தலங்களுக்கு தீர்த்த காவடிக்கு சென்றனர். செவ்வாய்க்கிழமை காணியாளர் செல்வராஜ் கவுண்டர் வீட்டிலிருந்து பொன் ஆபரண பெட்டி எடுத்து வரப்பட்டது. பழனி DSP தனச்சயன், ஆய்வாளர் மணிமாறன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பொன் ஆபரண பொட்டி, சுவாமி நகைகள், சூலம், பேல் உள்ளிட்டவை மேலதாளங்கள் முழங்க கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இரவு முத்துச்சாமி செட்டியார் தானமாக கொடுத்த கிணற்றிலிருந்து சக்தி கரகம் அழைத்து வரப்பட்டது. ஊர்வலத்தின் முன்பாக மாடாட்டம், கரகாட்டம் ஆகிய கிராம நடனங்கள் நடைபெற்றது. புதன்கிழமை காலையில் மாவிளக்கு செலுத்துதல், அக்னி சட்டி எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உச்சி காலத்தில் அம்பாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இரவு 7 அளவில் தங்க ரதத்தில் அருள்மிகு ரணகாளியம்மன் வெள்ளிச்சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை வரவேற்று பூஜைகள் செய்தனர். இன்று சண்முகநதி தீர்த்தம் எடுத்து கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகமும் முளைப்பாரி சகிதமாக சக்தி கிரகம் கங்கையில் விடுதலும் நடைபெற்றது. ஏப்ரல் 25 மாலை விழாவை முன்னிட்டு பிரம்மாண்டமான நட்சத்திர கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. வரும் ஏப்ரல் 26 அன்னதானமும், ஏப்ரல் 27 மாலை 5 அன்னாபிஷேகமும் நடைபெறவுள்ளது. நிறைவு நாள் நிகழ்ச்சியாக வரும் ஏப்ரல் 27 அருள்மிகு ரணகருப்ப சாமிக்கு, அருள்மிகு ரணமுனிக்கும் அபிஷேக ஆராதனையும் நடைபெறவுள்ளது. விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் செய்து வருகின்றனர்.